மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது பியூரிஃபையர். என்ன உங்களுக்குலாம் தெரியும், பியூரிஃபையர் என்னென்னா வாட்டர் பியூரிஃபையர் தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு இது ஏன் உங்களுக்கு தேவையா தேவையில்லையா, இது தேவைன்னா எப்படி பண்ணணும், இப்போ இவன் எப்படி பண்ணியிருக்கணும், இதெல்லாம் நமக்கு நன்மையாக கெட்டதா? சாரி, கெட்டது தான், நன்மை இல்லை. அதான் நன்மையாக்கள் எப்படி, இதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நான் உங்களுக்கு போட போகிறேன். இதை பியூரிஃபையர்னால் என்ன அப்படின்றது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது உங்களுக்கு தேவையா தேவையில்லையான்னு சொல்கிறேன். அது 2000, 4000, 6000, 12000, 24000 அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாச வித்தியாசமான நம்மளை ஏமாத்துறான் மல்டி கம்பெனிக்காரங்க. இவன் செய்கிற இந்த திட்டத்தனத்துக்கு டாக்டர்ஸும் அது குடிச்சுனா தான் நல்லது, உடம்பு நல்லது அப்படின்னு சொல்கிறானுங்க. அதை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்துங்க. தேங்க்யூ. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, ஏன் இந்த தண்ணி உள்ளே போய் வெளியில் வருது, அதில் வந்து டஸ்ட்டு வந்துடும், டஸ்ட் அலர்ஜி வந்துடும் அப்படின்னா. இன்றைக்கி வரலாம் நம்ம கிணத்துல தண்ணி குடிச்சிட்டு இருந்தோம், ஆறில் தண்ணி குடிச்சிட்டு இருந்தோம், ஏரியில் தண்ணி குடிப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வராது. இன்றைக்கு நம்ம போர்வாலிலேருந்து வரக்கூடிய தண்ணி நமக்கு நல்லது கெட்டதாகிடுமா? ஆகாது. அப்படி இருக்கும்போது போர்வாலிலேருந்து எதுக்காக அதை பயன்படுத்தணும்? இது வந்து உங்களை ஏமாத்துறதுக்காக உண்டான வார்த்தைகள். இது எப்படி ஏமாறுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நாங்கள் ஏமாற்றுவோம். இதுதான் கம்பெனிஸோட முக்கிய கொள்கையே தான். இதெல்லாம் நம்ம டாக்டர்ஸ் இருப்பாங்களே, அத்தனையுமே உங்களுக்கு 5வது கூட படிக்காத அவங்களாம் டாக்டராக இருப்பாங்களே, அந்த டாக்டர் வந்து சொல்லுவான், அந்த MBBS படித்த டாக்டர் ஆமாம் ஆமாம் தலையாட்டுவாங்க. இதுதான் இன்றைக்கும் நடந்துகிட்ருக்குது. ஏன்னா இவனுக்கும் காசு வரும், டாக்டர்ஸுக்கும் காசு வரும், இந்த 5வது படிச்ச டாக்டருக்கும் காசு வரும். இவன் லட்சம் கோடி கணக்கில் சம்பாதிப்பான, இவன் ஆயிரக்கணக்கில் சம்பாதிப்பான், அவ்வளோ வித்தியாசம். இதுனா இது என்னத்துக்காக அதை எடுக்கிறான்னா, இதில் இருக்கிற மினரல்ஸ், அதாவது தாது உப்புக்கள்னு பாருங்க, அந்த தாது உப்புக்கள் நம்ம உடம்புக்கு சேரணும். ஆனால் அந்த தாது உப்புகள் நம்முடைய உடலில் இப்போ சேருதா அப்படின்னா இல்லை, அதெல்லாம் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடணும். அந்த தாது உப்புகள்லாம் எடுத்துகிட்டு என்னவாக இருக்கணும்னா ப்யூர் வாட்டர்னு சொல்கிறோம், சாரி அது டெட் வாட்டர்னு சொல்கிறோம், இறந்த நீர். அதான் அந்த இறந்த நீர் குடிக்கும்போது உங்களுக்கு நன்மை கொடுக்குமா? இல்லை, அது தீமை தான் கொடுக்கும். ஏன்னா இந்த மினரல்ஸ்லாம் நம்ம உடம்புல சேர்ந்தால் தான் நம்ம உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த மினரல்ஸுடைய சத்தை உடனே நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். மினரல்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு தனியாக டாக்டா கம்பெனிஸும் ஒரு மாத்திரைகளை உருவாக்கி நம்மகிட்ட வச்சுருவோம். நம்ம டாக்டர்ஸ் எழுதி இந்த மினரல்ஸ் குறைக்குங்கன்னு சொல்லிட்டு ஓகே, அவங்க ஒரு 100 ரூபா 200 ரூபா அவங்க வாங்கிப்பாங்க, அவங்க டேப்லெட்ஸ்காரங்க பழைப்போம். இதனால் யாருக்கு லாபம், நிறுவனங்களுக்கு தான், பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தான் லாபம் தவிர உங்களுக்கும் எனக்கும் இல்லை. நம்மளை கெடுக்கிற இவனுங்க நம்மளை வாழ வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. இந்த தண்ணியை அப்போ எப்படிங்க அதை பிடிக்கிறது? நீங்கள் மாட்டுக்கு இதை வந்து பியூரிஃபை பண்ணக்கூடாது, இது வந்து கெடுதல்னு சொல்கிற டாக்டர் சொல்கிறானே அப்படி இருக்கும்போது, நான் 5வது படித்த டாக்டராக சொல்கிறேன், MBBS படித்த டாக்டரும் சொல்கிறானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த வழியை பண்ணுறீங்கன்னா, என்றைக்குமே இது ஓல்டன் டேஸ் மரம் தான் இது. இருந்தாலும் அது திரும்பி உங்களுக்கு சொல்கிறதால உங்களுக்கு எந்த விதமான தீமையிலும் இல்லாத ஒரு பியூரிஃபையர். இதை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன தீமை இல்லாதது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ஒரு
செப்பு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அந்த செப்பு பாத்திரம் அதாவது ஒரு தண்ணியை ஃபுல்லாக பிடிச்சிடுங்க, அதாவது ஒரு குடமோ இல்லை ஒரு தவளையோ அதை செப்பு பாத்திரத்தை தண்ணியும் பிடிச்சிக்கணும். அதில் ரெண்டு ஒன்றா ரெண்டு வெள்ளி காயின்ஸு, காயின்ஸோட வில தெரியும் நமக்கு, 37 ரூபாயில 45 ரூபா 45 ரூபா வரும் ஒரு காயின். அதில் ரெண்டு காயின் வாங்கி அதில் போடணுங்க, போட்டு தண்ணியை பிடிச்சிடுங்க. பிடிச்சிட்டு ஒரு 4 மணி நேரம் கழிச்சு அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அதை யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் இறந்த வாட்டராக இருக்காது, உங்களுக்கான மினரல்ஸ் கிடைக்கும், அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் இறந்துடும். அதனால் இது உங்களுக்கு நன்மையை பயக்கும், உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய இந்தியனமாக நீங்கள் 4000 ரூபாய் கொடுத்து வாங்கி அதில் பாயத்தண்ணி உங்கள் வீட்டுங்க முடிச்சுக்கணும், செக் பண்ண 90% வேஸ்ட்டாக வேட்டை வந்து வேஸ்ட் பண்ணிவிட்டு, இது உங்களுக்கு தேவையா இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை தண்ணீர் பிடிச்சிங்கன்னா உங்கள் உடலுக்கு நன்மையாக தேவையான்றதுக்கு நீங்களாக யோசிக்கணும். எது நல்லதுன்றதை நீங்களே முடிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நியூஸ். பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ.